வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NPHH மற்றும் PHH ரேஷன் அட்டைதாரர்கள் கவனத்திற்கு தமிழக அரசின் புதிய உத்தரவால் வந்த சிக்கல் அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகம் முழுவதும் செயல்பட்டு வரும் ரேஷன் கடைகள் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய மளிகை பொருட்கள் மலிவு விலையில் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் ரேஷன் கார்டு மூலம் செயல்படுத்தப்படுகிறது. குறிப்பாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழக அரசு அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. தொடர்ந்து 3 மாதங்களுக்கு மேல் அத்தியாவசிய பொருட்களை பெறாத குடும்ப அட்டைதாரர்கள் முகவரியை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் பொருட்களை பெறவில்லை என உறுதியாகும் பட்சத்தில் ரேஷன் கடை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இறந்தவர்களின் பெயரை நீக்காமல் பொருட்களை பெறும் குடும்ப அட்டைதாரர்களை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது குறித்த முக்கியமான அறிவிப்பு அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் சுற்றறிக்கையாக அனுப்பப்பட்டுள்ளது. இது தமிழகத்தில் வரும் திங்கட்கிழமை முதல் அமலுக்கு வர இருப்பதாக ஒரு சில தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஸோ நீங்கள் வந்து ரேஷன் பொருட்கள் வந்து போன மாதம் வரை வாங்காமல் இருந்தாலும் இந்த மாதம் வாங்கிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இறந்தவர்களின் பெயரை ரேஷன்களில் நீக்காமல் இருந்தாலும் உடனடியாக இப்போதே உங்கள் மொபைலிருந்தே நீங்கள் நீக்கலாம். அது எப்படி நீக்கணும் அப்படின்றதையும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.